ஸ்நாக்ஸ்னு சொன்னாலே நம்மளுக்கு இந்த சமோசா வந்து அதுக்கு ஒரு தனி இடம் இருக்குங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான வெங்காய சமோசா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெங்காய சமோசா செய்ய ஃபஸ்ட்டு சமோசா ஷீட்ஸை செய்யணும். இதுக்கு ஒரு அகல பாத்திரத்தில் 2 கப் மைதா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. மாவு திரண்டு வந்ததும் இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக விரிஞ்சு கொடுக்கும். நான் 10 நிமிஷம் பிசைஞ்சிட்டேன். இது மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி பாத்திரத்தை மூடி 30 நிமிஷத்துக்கு வச்சுருங்க. இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுருங்க. ஒரு உருண்டையை எடுத்து சப்பாத்தி மாதிரி நல்ல மெலிசாக தேய்க்கணும். பாருங்க எவ்வளவு மெலிசாக தேய்ச்சிருக்கேன். என்னோட விரல் தெரியுது, இந்த அளவுக்கு மெலிசாக தேய்க்கணும். அடுத்து இதை வேக வைக்கணும். தவாவை சூடு பண்ணுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு சூடு பண்ணுங்க. தவா சூடானதும் எண்ணெய் ஊற்றாமல் செஞ்ச சப்பாத்தியை போடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 2-3 செகண்ட் மட்டும் வேக வச்சு உடனே எடுத்துருங்க. அதிகமாக வேக விட்டிங்கன்னா சப்பாத்தி ட்ரை ஆகிடும். சமோசா செய்கிறப்ப சரியாக மடிக்க வராது, கிழிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2.5 இன்ச் அகலத்துக்கு கட் பண்ணுறேன். ஓரத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா ஷீட்ஸையும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரே சைஸில் கட் பண்ணியிருக்கேன். சமோசா ஷீட்ஸ் ரெடி. இந்த சின்ன துண்டுகளை கட் பண்ணி சிப்ஸ் செய்யலாம். சமோசா செஞ்சதும் இதை பொறிக்கலாம். சமோசா ஃபில்லிங் செய்ய 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 சிட்டிகை கரம் மசாலா, கடைசியாக 1/2 கப் வெள்ளை அவல் போடுறேன். நான் மெலிசாக இருக்கிற அவல் யூஸ் பண்ணுறேன். திக்காக இருக்கிற வெரைட்டி போடாதீங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதில் வெங்காயம் தண்ணி விடும், அதை அவல் அப்சார்ப் பண்ணிக்கும். அப்போ தான் மசாலா நல்லா ட்ரையாக இருக்கும். சமோசாவை மூடுறதுக்கு ஒரு மைதா பேஸ்ட் பண்ணுறேன். ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் மைதா மாவு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக் பேஸ்டாக செஞ்சு வச்சுருங்க. அடுத்து சமோசா செய்ய ஆரம்பிக்கலாம். சமோசாவை ஈஸியாக ரெடி பண்ண நான் செஞ்சு காட்டுற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கோன் மாதிரி ஃபோல்ட் பண்ணி உள்ள வெங்காயம் மிக்ஸை வைங்க. மைதா பேஸ்ட் தடவி சமோசாவை நல்லா சீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணுங்க. நெக்ஸ்ட் சமோசாவை பொறிக்க போகிறேன். இதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. லோ ஃப்ளேமில் எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் சமோசாவை மெதுவாக போடுங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சமோசாவை எண்ணெயில் போடுறப்போ கவனமாக போடுங்க. ஃப்ளேமை மீடியம் லோவில் வச்சு சமோசாவை பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொறிங்க. சமோசா நல்ல கிறிஸ்பியாக இருக்குது, கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. வெங்காய சமோசா ரெடி. இதை கெச்சப்போட சூட சர்வ் பண்ணுங்கள்.
அடுத்து இஞ்சி ஏலக்காய் டீ செய்ய சாஸ் பேனில் ஒரு கப் தண்ணி ஊற்றி இதில் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டி போடுங்க. நான் லைட் ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். இது இல்லாமையும் நீங்கள் செய்யலாம். தண்ணியை ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. 2 டீஸ்பூன் டீ தூள் போடுங்க. உங்களுக்கு டீ ஸ்ட்ராங்காக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் போட்டு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து 1/4 கப் பால் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கணும். ஒன்றரை டீஸ்பூன் சர்க்கரை போடுறேன். இன்னொரு கொதி விட்டு வடிகட்டி சூடாக சர்வ் பண்ணுங்கள்.